பரிசுத்த மந்திரத்தை நாடுவே சர்வ சிறந்த நிஜமான இருக்கிறோம். நம்முடைய தேவனைப் போல வேறு தேவன் இல்லை என்று பேர் சொல்வது போல என் அன்பும் இறக்கமும் நீடிய பொருளுடைய ஆண்டவராக இருந்து மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக என்னோட பேர் தோன்றுகின்றோம். தனிமான கால வேளைக்கு நம்ம யாரும் இங்கே வந்திருக்கும் போது தேவ கருத்திருக்கவே நம்ம உலாவை வரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறேன். அந்த சிந்தியோட நாள் யாவரும் தாழ்வோடும் பணிவோடும் கீழ்ப்படலோடும் விசுவாசத்தோடும் பாடலை பாடி ஜெபித்து வாசம் தியானித்து நம்முடைய சமாதத்தோடு திரும்பி செல்ல கருத்து கிருபியாக இருக்கிறாங்க. They murder on the road or to Shechem, carrying out their wicked schemes.
think a horrible thing in Israel that everything is given to prostitution. Israel is defied. Also for you, Buddha, the harvest is appointed. Whenever I would restore the fortune of my people, here is the scripture again. May God bless this verse. ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, காலை மாலை கழிவுகள் பணிகள் நல்ல அன்பின் ஆண்டுவே, தலைமை நாட்டின் காலை வேலைக்காக ஆராதிக்க நன்றியுமே ஸ்தோத்திருக்கின்றோம். நீ நல்லவர், நல்லவர், அன்புள்ளவர். பிறந்தவர் பெயரை வாசிக்கிறேன். ஜெப கொடுகை ஆபீஸ் வைத்து நடைபெறும். ஆண்டு அனைவரும் அதை கலந்து கொள்ளுங்கள். அதுபோல இன்றைக்கு காலை 11:30 மிஸ்டர் ஜி ஸ்டீபன்சன் அவருடைய இல்லத்தில் வைத்து ஜெபக்கூட்டம் நடைபெறும். இந்த மாலை 5 அம்பலா சபையுடைய 65வது ஆண்டு விழா நடைபெறுகிறது. சகர் கலந்து கொள்ளுங்கள். அவருக்கு சொல்லுறே எல்லாரும் வாங்க. நம்ம சபையில் பிறந்த எல்லாரும் வரணும். நம்ம சிலர் தான் வருவார்கள். அவர் எல்லா ஆண்டுல பெண்கள் எல்லாரும் வாருங்கள். வியாழக்கிழமை இரவு லெந்து கால வழிபாடு உண்டு. இதுதான் இந்த வார்த்தையுடைய கடைசி. எல்லாருமே அதை கலந்து கொள்வோம். வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 பெண்களுடைய உபவாச கூடை உண்டு. பெண்கள் அந்த கூடையிலே கலந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் நமக்கு குருத்தோலை ஞாயிறு. அவை காலை 7:30 ஆலயத்தை சுற்றி 3 பவனியாக வருவோம். வருவது வருவோம். அதனுடைய சபையில் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. செய்திக்கு ஆயக்கமாக மறுபடியும் நாம் யாரும் எழுந்து கிறிஸ்தவ பாமாலை 331 பாடலை பாடுவோம். இம்மாவின் இரத்தத்தால் நிறைந்த ஊர் சொந்தே எப்பாவம் தீங்கும் அதனால் நிவர்த்தியாகும் என்கிற பாடலை நாம் ஜெபத்தோடு பாடுவோம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். Come let us return to the Lord. I come back to the Lord. கர்த்தரிடத்தில் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தீர்க்க தரிசனம் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை பேசுகின்றார். இது நடக்கவில்லை.
ஆனால் இது நடக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். காரணம், சீக்கிரத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரியர்களாலும் பாபிலோனியர்களாலும் சிறைபிடிக்கப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அந்த சூழ்நிலை வருவதற்கு முன்பதாக நீங்கள் மனம் திரும்பி உங்கள் வழிகளை சீர்படுத்தி ஆண்டவரத்தை திரும்பி வாருங்கள், கர்த்தருக்குள் நீங்கள் வாழ அழைக்கப்படுகிறது சொல்லி சொன்னார். அவள் கேட்கவில்லை. இது ஒரு அழைப்பாக கொடுக்கப்படுகிறது. யோசித்து பார்க்க, ஏன் இந்த வாழ்க்கை காயங்கள், ஏன் இப்படிப்பட்ட அடிகள், வலிகள், என்ன நிகழ்கிறது சொல்லி யோசித்து பார்த்து திரும்ப வேண்டும். திரும்பாத படிக்க, சிந்திக்காத படிக்க, கஷ்டப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறேன் சொல்லி இருக்கிறோம். திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். ஆண்டவர் குணமாக்குவார். இந்த காரியங்களை யாராலும் சரி செய்ய முடியாது. கட்ட வருவது அவங்களுக்கு குணமெடுக்க முடியும், காயங்களை கட்ட முடியும். அவை கத்தெடுத்து நீங்கள் திரும்பி வர வேண்டும் சொல்லி அவரை எதிர்பார்க்கிறார். இதிலிருந்து நாட்களில் யோசித்து பார்ப்போம், ஒரு அர்த்தமுள்ளதாக மாறட்டும். ஒவ்வொரு இடத்துல எந்த நாட்டு வரையும் செல்கிறது. இந்த இடத்துல நாம் என்ன காரியங்களை கற்றிருக்கிறோம், எதிலே பலப்படுத்திருக்கிறோம், எதிலே நாம் வளர்ந்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. சிலருடைய காரியங்களை பார்க்கும்போது வார்த்தைகள் துக்கப்படுத்துகிறது. சில ஒரு ஆள் சொன்னாங்க, எப்படி ஒரு காரியம் என்ன சொல்லிட்டாங்க, நான் திரும்பி ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்களா நிற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட்டை குத்துக்கள் போல் பேசுவார் உண்டே சொல்லுங்கள். நல்ல வார்த்தைகள் பேசுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒருமான காரியங்கள், நெருக்கடிகள் ஆலைக்கு வருகிறார்கள். அந்த இடத்துல ஒரு சமாதத்தோடு சிறன்னு சொல்லி வரும்போது இந்த வார்த்தைகள் அவர்களை ஊத்த கட்டட்டும், துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். சிலருடைய பார்வைகள் சரியில்லை, சிலருடைய பேச்சுகள் சரியில்லை, செயல்கள் சரியில்லை, தாழ்மையில்லாத காரியங்கள், விசுவாசம் இல்லாத செயல்பாடுகள், நம்பிக்கை இல்லை, எல்லாம் விட்டுடைக்கு கட்டத்தில் திரும்பி வர. ஒரு சிலருக்கு தனக்கு தலையிடாத காரியங்களை தலையிடு, என்னடந்து அங்கே நடந்து இவ் வீட்டை நடக்குது, தேவையில்லை. வசதிக்கு கீழ்படிவோம். அடுத்த வீட்டில் நடக்குது, நடக்கட்டும். எங்களை கூப்பிடலை, என்கிட்ட சொல்லலை, இல்லை நமக்கு தேவையில்லை. வெளிநாட்டில் இந்த பிரச்சனையே தெரியாது. எல்லாரும் அவருடைய குடும்பம், அவருடைய வேலைகள் பிஸியாக இருப்பாங்க. அழைத்தா போகிற அழைக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க. இந்தியாவில் தான் அது ஒன்று. ஏன்னா அது இந்த விஷயம் கூப்பிடலை, என்கிட்ட ஒரு வாரம் சொல்லலை, எங்கள் வீட்டில் வந்து என்னை பார்க்கலை. இருக்கட்டும், கர்த்தர் இருக்கிறார். திரும்ப வேண்டும். இது தேவன் தரக்கூடிய கடைசி அழைப்பு. ஒசியா இருக்க சொன்னார், கேட்கிற சென்றார்கள், பல வருடங்கள் வேதனைப்பட்டார்கள். ஆலைக்கு ஒழுங்காக வர வேண்டும், இல்லை ஆலைக்கு சரியடைந்து வர வேண்டும், இல்லை வருவோம். கர்த்தர் நம்ம குணமாக்க விரும்புகிறார், நம்மளுக்கு நம்முடைய காயங்களை கட்ட விரும்புகிறார். நம்ம அவர்கிட்ட திரும்பி வரோம். எவ்வளோ காயங்கள், எவ்வளோ வேலைகள், எல்லாருக்குள்ளையும் எல்லாம் ஒரு சுதந்திரம் விரும்புகிறார். ரிட்டர்ன் டு த லார்ட். இந்த நாள் லட்சியம், திரும்பி நம்ம வருவோம். இதற்கு ஆதாரமாக லூக்கா 15 திருப்பிக்கொள்ளும். ஒரு தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்ததுனால அவனுடைய காயங்கள் கட்டப்பட்டது, குணமாக்கப்பட்டான், ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியர்கள் செய்யும் போது ஆழமான போதனைகளை கொடுத்தார். அதே நேரத்தில் ஓமைகளாக பேரபிள்ஸ், ஓமைகளாக கொடுக்கிறார். ஓமைகள் என்பது என்ன? பரலோகத்தின் காரியங்களை பூலோகத்தின் உதாரணத்தோடு ஒப்பிட்டு சொல்வது. ஆவாய்த்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்வார். ஏன்னா அந்த மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுதின வாழ்க்கையிலே அவளோடு கூட இருக்கக்கூடியவைகள் சம்பந்தப்பட்டவை வைத்து பரலோகத்தின் காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். ஜனங்கள் எதா புரிந்து கொண்டார்கள். அவை ஏராளமான ஓமைகள், இந்த பேரபிள்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆல் தி பேரபிள்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஹெவன்லி மீனிங். பரலோகத்தின் சத்தியத்தை உட்பட்டது. அது கதைகள் அல்ல, அது பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது.
ஜனங்கள் அவனுடைய சத்தியத்தை அதிகமாக புரிந்து கொண்டார்கள். அப்போ லூக்கா 15 அதிகாரத்தை படித்து பார்க்கும் இந்த ஒரே ஒரு அதிகாரத்திலே 3 உவமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த 3 உவமைகள் என்று சொல்லி பார்க்கும்போது காணாமற் போன ஆடு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக காணாமற் போன வெள்ளி காசு. மூன்றாவதாக காணாமற் போன இளைய மகன். 100 ஒன்று என்னது காணாமற் போன, 10 ஒன்று என்னது, 2 ஒன்று என்னது, ஒன்று காட்டில் காணாமல் போச்சு, இன்னொன்று வீட்டில், 3 நாட்டில். இந்த கேரள காரங்களை பாருங்கள், இஸ் எவ்ரிவேர். அதான் கேரளாவில் ஆடை இல்லை, உரம் முழுதும் இருப்பான், சாயக்கடையிலேருந்து எல்லாருமே இருப்பான். அவன் தன்னுடைய ஊருக்காரங்க கண்டித்த உடனே ஒரே கேள்விப்பான், நாட்டில் எவ்வளோ சார், நாட்டில் எவ்வளோ சார், என்ன கேட்கணும், கேரளாவில் எவ்வளோ, சௌத் என்னது, நாட்டில், நாட்டில் என்னது, இந்தியா நாடு, கேரளாவில் எவ்வளோ, கேரள கோட்டையம், கோட்டையத்தில் எவ்வளோ, ஈஸ்ட் தலத்தில், அங்கே அவன் உத்தரவிச்சிடும், நாட்டில் நம்ம கேரளா பெரிய நாடு. அப்போ காட்டில் காணாமல் போனது, வீட்டில் தொலைந்து போனது, நாட்டில் காணாமல் போனது, ஞாபகப்படும். இப்போ முதல்ல நாம் பார்க்கும்போது காணாமல் போன ஆடு என்று சொல்லி 5-6 வசனங்கள் சொல்கிறது. 99 ஆடுகள் பத்திரமாயிருக்கு, 1 தொலைந்து போனது. ஒரு மேய்ப்பன் அதை தேடி கரிசனையோடு கண்டுபிடித்து கொண்டு வருகிறார், அது அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். 99 இருக்கிறதே போதும் என்று சொல்லவில்லை, ஒரு உரிமையோடு உத்தரவாதத்தோடு அதை செய்கிறார். காணாமற் போன ஆடு ஏன் திரும்பி வரவில்லை, அது நாம் புரிய வேண்டும். இந்த ஆட்டுடைய பழக்கம் என்ன, மேய்ச்சல் இருக்கும்போது அதை பார்த்து பார்த்து போய்கொண்டே இருக்கும், பக்கத்தில் வேறு ஆடுகள் இருக்கிறதா என்பதெல்லாம் கவனிக்காது, மேய்ப்பனுடைய சத்தமாக அது காதை கேட்காது, பசுமையான எதிரிடத்தை பார்த்து போய்கொண்டே இருக்கும். அப்படி போக போக தன்னுடைய மந்தையிலிருந்து தனிமையாக்கப்படுகிறது, அது நிற்கிறது. பிற்பாடு பார்க்கும்போது மந்தையை காணவில்லை. அப்ப என்ன செய்ய தெரியுமா, பார்த்தீங்கன்னா கதறும், அழும், சத்தம் போடும், என்ன தெரியுமா, அது கண் பார்வை 30 தூரத்து தான் தெரியும், இந்த ரேடியஸ் தான் தெரியும். அப்ப 30 அந்த பக்கத்தில் இருக்கிற ஆடு அது கண்டு நினைச்சியாது தெரியாது. அதான் பயந்து ஆபத்து வந்துவிட்டதே நான் தனிமையாக்கப்பட்டுவிட்டு சொல்லி கதறும், அழும். அதை தேடினும் மேற்படுத்த ஓடி வருகிறான், ஐயோ அதை கண்டுபிடிக்க வேண்டும், அல்லது காடுகளில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அதை பட்சித்து விடுமே என்று சொல்லி அதை கண்டுபிடித்து தன்னை மந்தையோடு சேர்த்துக் கொள்கிறார். 12-12 வசனத்திலே பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று சொன்னார். ஒரு நல்ல செல்வந்தர் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், மந்தைகள் இருக்கிறது, ஒரு கௌரவத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார், ஒரு மதிப்பு இருக்கிற யோகை போல வாழ்ந்த ஒரு மனிதர். அவருக்கு 2 பிள்ளைகள், திடீரென்று சொல்லி இளைய மகன் சொல்லப்படுகிறது, 20 இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் சொத்து பிரித்து கேட்க உரிமை அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய பகுதியை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். பாருங்க 12 வசனம் வாசிப்போம். கடைசி பகுதி, அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான்.
நல்ல கவனிங்க. பனிதாசத்தில் அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இரண்டாவது மகன் தான் தகப்பனை போய் கேட்குறான், ஆஸ்தின் எனக்கு வரும் பங்கு எனக்கு தந்து விடுங்கள். தானே சொத்து பிரிவினை கேட்டது யாரு, யார் கேட்டார், கேட்டார். ஆனால் வசனம் சொல்கிறது அந்தபடி அவன் அவர்களுக்கு பிரச்சனை வந்து டிவைட் பண்ணார். கேட்டது இளையமகன், கேட்காதன் யாரு, மூத்தவன், ரெண்டுக்கும் இச்சாங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. மூத்தவனுக்கு எத்தனை பாகம் உண்டு, ரெண்டு பகுதி கேட்டபடி சேஷ்ட புத்திர பாகம். இப்போ மூன்றாக டிவைட் பண்ணி மூத்தவனுக்கு இரண்டு இளையவனுக்கு ஒன்று கொடுத்து சால்வ் பண்ணார். சிரிக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு ரெண்டு பங்கு வர வரது அதெல்லாம் தர மாட்டாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு அதில் மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க, கரெக்டாக ஈக்குவலாக வைங்க, அதை நான் மூத்த வேலைவேன், மற்ற பொருள் மட்டும் நீ மூத்த வந்தேன் தெரியும், அதை மட்டும் நீ செய், அதெல்லாம் வச்சுருவாங்க, தர மாட்டாங்க. சரி, இன்னும் சிரமம் செய்கிறாங்க, சரி வாழ. அதை வாங்கி கொண்டு என்ன செய்தனா, பதிமூன்றாம் வசனம், தூர தேசத்துக்கு அவன் போயிட்டான், தூரமான தேசத்துக்கு போயிட்டான். ஆடு தொலைந்து போனது திரிவதற்கு அதற்கு பார்வை இல்லை, வெள்ளிக்காசு தொலைத்து போடப்பட்டது அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இளைய மகனுக்கோ அறிவு உண்டு, புத்தி உண்டு, தானாகவே விரும்பி சென்றுவிட்டான். தகப்பனுடைய பாதுகாப்பு எனக்கு வேண்டாம், தகப்பனுடைய அரவணைப்பு வேண்டாம், தகப்பன் வீடு எனக்கு வேண்டாம், தகப்பனுடைய சந்தோஷம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் 20 வயை தாண்டிவிட்டேன், எனக்கு எல்லாம் எப்படி என்பது தெரியும், ஆகவே என்னுடைய பணத்திற்கு நான் நன்றாக வாழ்ந்து செட்டில் ஆகிவிடுவேன் சொல்லி ஒரு கனவோடு தரிசனத்தில் அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான், நடந்து போயிட்டான். அவர்களுக்கு பணம் இருக்கிறது என்பதை அறிந்த தீய நண்பர்கள் சேர்ந்து விட்டார்கள், பணத்தை எல்லாம் காலியாக்கி விட்டார்கள். நீ உறவுகள் அப்படி இருக்கு, பணம் இருந்தால் வசதி இருந்தால் நம்மோடு கூட உறவைத்து கூட வருகிறார்கள், சேர்த்து விடுகிறார்கள். பணம் இல்லை, வசதி இல்லை என்று சொன்னால் அப்படியே உறவுக்காரர்கள் விலகி கொள்கிறார்கள், அடையாளமே காண்பிக்க மாட்டார்கள், சொந்தம் என்று கூட சொல்ல மாட்டார்கள், பயம். அப்போ நீங்கள் உறவுகள் எதன் அடிப்படையில் இருக்கிறது, பணத்தின் அடிப்படையில் இருக்கிறது, ஒரு ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இருக்கிறது, ஒரு அந்தஸ்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஒரு நல்ல போஸ்டர் கேட்டும் சொல்லக்காரங்க, ஒரு கூலியரை கேட்டும் தெரியாது, உறவு எடுத்துதான் இருக்கு, இது உண்மையான உறவு அல்லது போலியாக. அப்ப இவனிடத்தில் பணம் இருந்ததுனாலே எல்லா மகர்கள் சேர்ந்து அமைத்தார்கள், என்ன தங்கள் பாவ சந்தோஷம் அமைத்தார், குடித்தார்கள், தெரித்தார்கள். வசனம் சொல்கிறது 13 வசனத்தை பின்பற்றி, அங்கே துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துர்மார்க்கமாய் எப்படியெல்லாம் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் அனுபவித்தார். பணம் நிறைய சொல்லி சீக்கிரமே பணம் காலியானது, நண்பர்களும் விலகி சென்றுவிட்டார்கள். இனி இவர்களுக்கு தான் நமக்கு பிரச்சனை, எல்லாம் கேட்டார்கள், கூட்டமாக இருந்தார்கள், தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார், அடிமட்டத்திற்கு வந்துவிட்டான். பாவ வாழ்க்கையானது நம்மை அழிக்கும், ஆஸ்தியை கரை செய்யும், உறவுகளை பிரித்துவிடும், வாழ்க்கை விட்டு கத்திரத்தில் திரும்பி வர வேண்டும். நமக்கு தெரியும் துன்மார்க்க வாழ்க்கை ரொம்ப நாள் போக எல்லாரும் போய்விட்டார்கள். 14 வசனம், எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிடுச்சு, பசி அதிகமாக வருகிறது, கடைசி பன்றி சாப்பிட தவறு கூட கிடைக்க மாட்டேங்குது, சாப்பிட்டு அடித்து பாருங்க, நேரக்காரன் ரொம்ப வறுமை, கண்ணீரோடு அழுதுப்பான், அழுதுப்பான்,
யோசித்து பார்த்து போயிட்டது போயிட்டது என்று சொல்லி இருக்கிறான், யோசிக்கிறான். அப்படி இருக்கும்போது நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கணும். அல்லாருடைய வாழ்க்கை மாயானது, அற்புதோடு நினைக்கிற பணம் படித்தது என்ற பதவி இருக்கு, இதெல்லாம் இருக்குது, எல்லாமே மாயானது. அது வித்தியாசமான ஒரு காரியம் அப்படி தரும். ஆண்டவருக்குள் இல்லாமல் இருந்தால் அது எல்லாமே போய்விடுகிறது. நம்ம எதிர்பார்த்தது மாதிரி இருக்காது. திருமணம் வாங்கி ஒரு 6-8 மாதம் கருதப்படும் ஒருவரை பார்க்கும்போது தம்பி திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, நினைத்த மாதிரி இல்லையா, நம்ம எப்படி சொல்ற நினைச்ச மாதிரி என்ன, அப்படி என்ன கஷ்டம், என்ன நினைத்தாய், காலை வந்து எழுப்பிடுவா, தானே எழுந்திருந்தேன், எழுந்துருந்த சொல்லுவா, உடனே பேஸ்ட் ப்ரெஷ் எடுத்து தருவாங்க நினைச்சேன், குடிக்க தண்ணியெல்லாம் எழுப்பி வைப்பாங்க, டிஃபன் எழுப்பி வைப்பாங்க, வாசல் அதாவது போய்க்கணும் சொல்லுவாங்க, நினைச்சேன். ஒன்றுமே இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டார். தம்பி சீரியல் பார்க்கறது வந்தா, ஆமா சீரியல் தான் போய் இது நடக்கும், நிஜ வாழ்க்கை இதெல்லாம் நினைச்சாரு வராதுப்பா, எங்கிட்ட கேட்டு எங்கிட்ட கேட்டு சீரியல் நிஜ வாழ்க்கை தான் இருக்கும். அப்படியா கனவு, அப்ப நீங்க பணம் இருக்கிறது, நட்பு இருக்கிறது, கனவு கண்டுதான் இருக்கு. துன்மார்க்கமான வாழ்க்கை அழிக்கும், நாசப்படுத்தும். இந்த நிலைமையில தான் என்ன நடக்கிறதா, 17 அவன் புத்தி தெரிந்த போது அவன் என் கடப்பண்டிய கூலிக்கார எத்தனையோ பேருக்கு பூத்தி என சாப்பாடு இருக்கிறது, நான் பசியோடு இருக்கிறேன், சாகுவேனே என்று சொல்லி எழுந்து வீட்டுக்கு வந்துவிட்டான். ஆட்டோட அப்படியே போட்டானா, அவனோட ஒரு பண்டி அவர் போட்டானா, அவனோட கொடுத்தானா, ஒன்றுமே தெரியாது. எல்லாத்துக்கும் பாய் பாய் நான் போகிறேன், மறுபடியும் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துருக்கிறேன்னு சொல்லி என்கிறான். போறப்பட ஆரம்பித்தான் இந்த புத்தி.
ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.